இன்றைய புனிதர் புனித சியன்னா பெர்னார்டின். சியன்னாவில் பிறந்தவர். இவரது சிறு வயதிலேயே பெற்றோர் இறந்தனர். பக்தியுள்ள அத்தை ஒருத்தி இவரை எடுத்து வளர்த்து வந்தாள். புண்ணியத்திலும் கல்வியிலும் விருத்தியடைந்த இவர் மாதாவின் சபையில் சேர்ந்து நோயாளிகளுக்கு சிறந்த சேவை செய்தார். நாட்டில் ஏற்பட்ட ஒரு கொடிய கொள்ளை நோயின் போது தமது வசதிகளை பொருட்படுத்தாமல் நோயுற்றோருக்கு உதவி செய்தார். ஏனைய இளைஞர்களையும் இவ்விதம் செய்யும்படி தோன்றினார். மாதா பிறந்த நாளில் நான் பிறந்தேன். அவள் பிறந்த நாளில் சந்நியாச உடையை பெற்றுக்கொண்டேன். அவர் பிறந்த நாளில் சபை வார்த்தை பாடு கொடுத்தேன். அவர் பிறந்த நாளில் முதல் திருப்பலியை நிறைவேற்றினேன். அவர் பிறந்த நாளில் கடவுளிடமும் அவரிடமும் போக விரும்புகிறேன் என்று இவர் அடிக்கடி கூறுவார். அவரை போல வாழ பெரும் முயற்சி செய்தார். இவருக்கு ஏழைகள் மீது மிகுந்த இரக்கம் உண்டு. இவர் சிறுவனாயிருந்த பொழுது ஏழை ஒருவன் இவரது வீட்டிற்கு வந்து சிறிது ரொட்டி கேட்டான். அன்று வீட்டில் ஒரு சிறு ரொட்டி மாத்திரம் இருந்தது. உணவின் பொழுது வீட்டில் எல்லோரும் அதை பயன்படுத்த வேண்டும். எனவே ஏழையை வெறுங்கையோடு அனுப்ப வேலைக்காரி தீர்மானித்தாள். பெர்னார்டின் இரக்கத்துடன் வேலைக்காரியை பார்த்து, கடவுளை குறித்து அவனுக்கு ஏதாவது கொடுப்போம், அல்லாவிடில் பகலிலும் இரவிலும் நான் உணவருந்த மாட்டேன், இந்த ஏழை பட்டினியாய் கிடைப்பதை விட நானே பட்டினியாக இருக்க விரும்புகிறேன் என்றார். இவர் குருப்பட்டம் பெற்றதும் ஊர் ஊராக சென்று போதிக்க தொடங்கினார். இயேசுவின் திருப்பெயரின் மகிமையை பற்றி இவர் எங்கும் பிரசங்கம் செய்தார். இவர் வழியாக இந்த பக்தி பரவ தொடங்கியது. பல இடங்களுக்கு பிரசங்கம் செய்ய இவரை அழைத்தார்கள். 15ஆம் நூற்றாண்டில் இவர் இத்தாலி நாட்டில் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். 3 முறை ஆயராக்க விரும்பினார்கள். இவரோ மறுத்துவிட்டார். கடவுள் இவருக்கு கொடுத்த கொடைகளை வெளிக்காட்டாதிருக்க முயல்வார். முதிர் வயதிலும் பல மாகாணங்களில் பிரசங்கித்து ஊர் ஊராக சென்று ஏராளமான மக்களை மணந்திருப்பினார். இவருக்கு நோய் வந்தது. சந்நியாசிகள் இவரை சுற்றி நின்று, தந்தாய், உமது திருப்பெயரை நான் மக்களுக்கு அறிவித்தேன் என்று பாடும்போது இவர் உயிர் துறந்தார். ஜெபம்: ஆண்டவரே, ஆர்வம் நிறைந்த போதகர்களை திருச்சபைக்கு தாரும்.